1914ல் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தின் தோற்றம் தமிழகத்தில். 1916ல் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1917 தான் நீதி கட்சி உருவானது. 1919ல் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1925ல் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். 1937ல் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. 1937ல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக நடந்தது. 1944ல் பார்த்தீங்கன்னா சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1949ல் திராவிடர் முன்னேற்ற கழகம் பிறந்தது. 1946ல் சென்னை மாகாணத்தில் தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. 1947ல் பார்த்தீங்கன்னா ஓபி ராமசாமி முதலமைச்சரானார். 1949ல் பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. 1951-52ல் அந்த முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1952ல் 1956ல் மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 1965ல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. 1967ல் பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரையின் தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 1969ல் சிஎன் அண்ணாதுரை காலமானார். 1969ல் திரு மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சரானார். 1972ல் அஇஅதிமுக திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது. அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டது. 1974ல் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாகாணம் தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் சென்னை மாகாணம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1801 அப்போது சென்னை மாகாண பகுதிகளாக என்னென்ன பகுதிகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடபகுதி மற்றும் லட்சத்தீவு, இதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்த பகுதி தான் சென்னை மாகாண பகுதிகளாக விளங்கின. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுவோரை வந்து என்னன்னு சொன்னாங்களா, 1900 தமிழ் பேசுவோர் வந்து திராவிடன், அவங்க வந்து தமிழ் மொழி பண்பாடு இவங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக தமிழ் பேசுவோரை சொன்னாங்க. திராவிடன் என அழைத்தனர். பிராமணர்கள் வந்து ஆரியர்கள் என அழைத்தனர். அவங்க வந்து வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்பட்டனர். தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகள் அப்படிங்கிறது எல்சிஸ் அவர் 1816 மற்றும் கால்டுவெல் வந்து 1856 தான் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழகம் மற்றும் இந்திய தமிழகம் பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய செயலில் மட்டும் ஒரு மதம் மட்டும் இல்லை, ஒரு மதமோ இனமோ மட்டும் இல்லை, இங்கே பௌத்த மதம், ஜைன மதம், அதே மாதிரி இந்து நிறைய மதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழிகள் பேசினாட்டிருக்கு அங்கிறங்கிற அந்த ஆய்வுகள் விளக்குகின்றன. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? நம்ம தமிழகத்தில் தமிழகத்தை போலவே மகாராஷ்டிராவிலையும் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத இயக்கம் ஜோதிபா பூலே என்பவரால் தொடங்கப்பட்டது. 1852 பார்த்திங்கன்னா 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சென்னை மாகாணமாக இருந்தப்போ ஆந்திரா கர்நாடகா அப்படி எல்லாம் சேர்ந்த பகுதி இருந்ததுனால எல்லா விதமான மக்களும் அங்கே வாழ்ந்தாங்க. அப்போ வந்து தனக்குன்னு ஒரு இது வேணுங்கிறக்காக சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிற சங்கம் வந்து கங்காளு லக்ஷ்மி நரேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. 1909 பார்த்திங்கன்னா மிண்டு மார்லி சீர்திருத்தம், இது வந்து இரட்டை ஆட்சி முறை வழங்குகிற சீர்திருத்தம் தான். 1909 மிண்டு மார்லி சீர்திருத்தம் இயற்றப்பட்டது. யாருடைய புள்ளி விவரம் பிராமணர்கள் அதிக வாய்ப்பை பெற்றனர் என்று கூறியது? அலெக்சாண்டர் ஜோர்டன் என்பவர் தான். இவர் வந்து ஒரு 1913 சர் அலெக்சாண்டர் ஜோர்டன்கிறவர் தான் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாரு. அதில் வந்து பிராமணர்கள் அதிக வாய்ப்பை பெறுகின்றனர் என்ற அந்த புள்ளி விவரம் கூறியது. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் என்னென்னு மாறிச்சுன்னா நீதி கட்சி என மாறியது. 1920 தேர்தலில் பார்த்திங்கன்னா நீதி கட்சி வெற்றி பெற்றது.
அப்போ ஏ சுப்ராயிலு முதல்வரானாரு. அவரோட மறைவுக்கு பின் பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சி, இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றிலாம் நிறையா பார்த்துருப்போம், அதனால் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்லாம் நான் எடுக்கலை. நீதி கட்சி பார்த்திங்கன்னா 1921 முதல் 1937 வரை இவங்க சமுதாயம், அந்த தேர்வாணையம் பண்ணுறது, பல்கலைக்கழகங்கள், அப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு, இலவச மதிய உணவு திட்டத்தையும் சில பள்ளிகளில் நிறைவேற்றினாங்க, இது மாதிரியெல்லாம் தான் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸே பார்த்துட்டோம். நீதி கட்சி பார்த்திங்கன்னா 1921 முதல் 37 வரை நம்ம தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. 1923 வந்து நீர்ப்பாசன திட்டம் அவங்க இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி இருக்கும், அதாவது 15 ஆண்டுகளில் ஒரு 25 மேலே சிறை சென்றவர் நம்ம பெரியார் அவர்கள். அதை வந்து அவரை வந்து செல்லமா என்னென்னு அழைப்பாங்க, சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் ஆவார். எந்த ஆண்டு பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்போ அவர் ஹிந்தி எதிர்ப்பு, 1935 ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஜெயிலில் இருப்பார். அப்போ வந்து அவர் வந்து நீதி கட்சியின் தலைவராக பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938 ஆண்டு. 1925 பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் அவர்கள் தோற்றுவித்தார். பெரியாரின் நாளேடுகள் எதுன்னு குடியரசு, விடுதலை, புரட்சி, இவையெல்லாம் வந்து பெரியார் அவர்களின் நாளேடுகள் ஆகும். 1929 செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா 1929 ஆண்டு செங்கல்பட்டு ஆகும். 1937 வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்களும் பார்த்திங்கன்னா அரசியல் ஈடுபட விரும்பலை. நீதி கட்சியும் பார்த்திங்கன்னா அந்த 37 வந்து அதோட தன் இதை வந்து இழந்துருது. அப்போ வந்து ராஜாஜி வந்து முதல்வர் ஆகிறாரு. அப்போ ராஜாஜி முதல்வர் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அவர் கோயிலுக்குள்ளே இதற்கு எல்லாரும் போகலாம், எந்த மதத்தினராக இருந்தாலும், உயர் சாதியினர் அப்படியெல்லாம் இல்லாமல் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா குலக்கல்வி, அப்புறம் இந்தியை வந்து எல்லாத்தையும் கட்டாயமாக படிக்கணும், இது மாதிரியெல்லாம் சில திட்டத்தை அவர் கொண்டு வருவார். பொதுவுடைமை கட்சி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1925 சிங்காரவேலர் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் பொதுவுடைமை கட்சி. இது இந்திய விடுதலையோடும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, சிங்காரவேலர் உழைக்கும் மக்களின் உரிமைக்காகவே அவர் குரல் கொடுத்துட்டே வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட சிறந்த நட்பு கொண்டு அவர் குடியரசு, விடுதலை, புரட்சி போன்ற இதழ்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருப்பார். 1937 ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் முழுவீச்சாக நடைபெற்றது. இதில் சென்னை மாகாண முதல்வர்கள் மற்றும் இப்போ முதல் பொது தேர்தலுக்கு பின்னு தமிழக முதல்வர்கள், முதல் பொது தேர்தல் இதை வந்து நான் முதலே பாட்டோம், இருந்தாலும் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மாகாண முதலமைச்சர்களாம் சுப்ராயில் அவர்கள், 2021 தேர்தல் நடக்கும், அதில் வந்து வெற்றி பெற்று சுப்ராயில் அவர்கள் முதல்வர் ஆவார். அவருக்கு பின்னாடி 1921-1926 பனகல் ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, சென்னை மாகாண முதலமைச்சர். அடுத்தது பி சுப்புராயன், இவர் வந்து 26-30 வரைக்கும் முதலமைச்சராக, மாகாண முதலமைச்சராக இருந்திருப்பார். பி முனுசாமி அவர்கள் 30-32. புப்பிளி ராஜா அவர் பார்த்திங்கன்னா 32-37 வரைக்கும் சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தார். பி டி ராசன் 36 ஆண்டு, கே வி ரெட்டி 1937 ஆண்டு, சி ராஜாஜி இவர் வந்து 37-39 வரைக்கும் இருந்திருப்பார். இப்போ ஆளுநர் ஆட்சியின் கீழே பார்த்திங்கன்னா 1946 அக்டோபர் 20-30 வரைக்கும் பிரகாசம் அவர்கள் 46-47 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஓபி ராமசாமி அவர்கள் 47-49. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பொது தேர்தல் 1951-52 யாரார் இருந்தாங்கிறத நம்ம முதலே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். குமாரசாமி ராஜா 1949-52, ராஜாஜி 52-54, கு காமராஜ் 54-57, மறுபடியும் கு காமராஜ் 57-62, கு காமராஜ் அவர்கள் 62-63, எம் பக்தவச்சலம் 63-67, அண்ணாதுரை 67-69, மு கருணாநிதி 69-71, மறுபடியும் மு கருணாநிதி 71-76, எம்ஜிஆர் 77-80, எம்ஜி ராமச்சந்திரன் 80-84, மறுபடியும் எம்ஜிஆர் 85-87, ஜானகி ராமச்சந்திரன் 1988, மு கருணாநிதி 89-91, ஜே ஜெயலலிதா 91-96, மு கருணாநிதி 96-2001, ஜே ஜெயலலிதா 2001, ஓ பன்னீர்செல்வம் 2001-2, மறுபடியும் ஜே ஜெயலலிதா அவர்கள் 2002,
2-2 2006, மு கருணாநிதி 2006-2011, ஜே ஜெயலலிதா 2011, ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சர் 2012, ஜே ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா மே 16, 2016 டிசம்பர் 5, 2016 வரை, மறுபடியும் பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 2016-பிப்ரவரி 2017. இப்போ நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி 2017 வரை, தற்போது வரை. திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற வாசகம் யாருடையது? பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 30 நீதி கட்சி இதெல்லாம் தொடங்கின முன்னாடி பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற வாசகத்தை பெரும் முழக்கா முழக்கினார். 1944 சேலம் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாறியது. அப்போ வந்து அறிஞர் அண்ணா வந்து முக்கிய தளபதியாக வந்து பெரியாருக்கு இருப்பார். அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றினார். இப்போ 1965 ஜனவரி 26 இந்தி, அதாவது பிரிவு 313 தேசிய அளவில் இந்தி வந்து அலுவலக மொழின்னு அறிவிச்சாங்க மத்திய அரசு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாளை திமுக துக்க தினமாக அனுசரிப்பு. இப்போ 37 பின்னாடி 65 பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. 1949 திராவிடர் கழகம், அது வந்து என்னது, பெரியாருக்கும் அண்ணா அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு மனக்கசப்பால் என்ன பண்ணாங்க, 1949 அவர் நீதி கட்சியிலிருந்து, அதாவது திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார். 1951 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் உயர்கல்வியில் சாதிவார இடஒதுக்கீடு கிடையாதுன்னு அறிவித்தாங்க. இதை எதிர்த்தும் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் நிறைய போராட்டம் நடத்தியது, அதோட திமுகவும் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போ காமராஜர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மத்திய தலைவர்கள் எல்லாம் பேசி உயர்கல்வியிலும் ஜாதிவாரி இடஒதுக்கீடு வேணுங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. காமராஜர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்ற கூற்றை கூறியவர் காமராஜர் அவர்கள். ராஜாஜி ஆட்சி பார்த்தீங்கன்னா 52-54 வரை, அவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி, அதே மாதிரி ஹிந்தி வந்து எல்லா ஸ்கூலில் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவர் பதவி விலகிறார். காமராஜர் அவர்களோட காலம் பார்த்திங்கன்னா 54-63. காமராஜர் காலம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பொற்காலம் மாதிரி, நிறைய தொழிற்பேட்டைகள், அணைகள், அதே மாதிரி உங்களுக்கு மதிய உணவு திட்டம் அதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் ஆவார். 1967 திமுக வந்து அண்ணா வந்து முதல்வராக ஆகிறாரு. அவர் 69 இறந்ததுக்கு பின்னாடி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். 1956 பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம், அதன்படி நம்ம சேர்ந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த பக்கத்து மாநிலங்களுக்கு இணைந்தது. 1969 மெட்ராஸுங்கிறத தமிழ்நாடு என பெயர் மாற்றம் அறிஞர் அண்ணா அவர்களால் செய்யப்பட்டது.